பெங்களூரில் ஃப்ரேசர் டவுன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி தெருவில் ரம்ஜான் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க இந்த மார்ச் ஸ்டார்டிங்கில். ஆனால் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பெங்களூரில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மூன்று மதத்தவரும் சேர்ந்து அங்கே ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க, இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதன் பேரில் அவரும் நடவடிக்கை எடுத்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா மற்ற சமூகத்திற்கும் இது வந்து ஒரு இடைஞ்சலாகும், அவங்களுக்கு வந்து ஒரு மனம் புண்படுத்துகிற வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்கும், அதனால் இதை நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி, நாங்களும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இது மற்ற மதத்தவரின் நலன் கருதி நாங்கள் இதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போது அது ஸ்டெப் எடுத்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை போராடி இருக்கிறார்கள், களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்கள். சிக்னேச்சர் கேம்பெயின், கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது மாதிரி ஏசி ஸ்ரீனிவாசாவை போய் எம்எல்ஏவை பார்த்து புகார் மனு கொடுத்த உடனே வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை தடை செய்திருக்கிறார்கள். இங்கே பார்க்குறோம், சமீப காலமாகவே இந்தியா முழுக்க ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறது என்னென்னா பிரியாணி. சண்டே ஆனால் என்னால் பிரியாணி சாப்பிடாமல் இருக்க முடியாதா? முடியாது. அது போன்றது அந்த பிரியாணிங்கிற ஒரு ஃபுட்டு, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் ரிலீஜன், அதுதான் அவங்களுடைய ஃபுட்டு. ஃபுட்டுனாலே பிரியாணி தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது ஏழைகளுக்கு வந்து மாமிச, அதாவது மாமிசம் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஏழைகள் சாப்பிட்றது மாதிரி பல பேர் இஸ்லாமியர்கள் வந்து இந்த பிரியாணி கடையை தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதை சொல்லி பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 பிளேட் 10 ரூபாய்க்கு பிரியாணி, பக்கெட் பிரியாணி, இது மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்தவொடனே நம்ம பல இடங்களில் நான் பார்க்குறேன், நான் என் கண்ணால் பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போகிற விஷயத்தை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டு வர்றார். அன்னைக்கு ஒரு நாள் மற்றதெல்லாம் பாட்டு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்த சாப்பாடு தானே சாப்பிட்டு வருவார் ஆஃபீஸ் போகிறவர். அன்னைக்கு ஒரு நாளாவது ஒய்ஃப் சுட சுட செஞ்சு போகிறது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றது அது ஒரு காலம் இருந்தது. இப்போ என்னென்னா சண்டே ஆனால் வெளியிலேருந்து பிரியாணி வாங்கி ஆர்டர் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கிலோ. பல பிரியாணி சென்டர்ஸை க்யூவில் அப்படி நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம், இந்த ஃபுட் கல்ச்சரே இப்பொழுது மாற்றி வருகிறார்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா அலால் உணவு, இப்போ அதாவது இன்டைரக்டாக உங்கள் மீது எத்தகைய உணவு, இப்போ இங்கே தான் பெரிய போராட்டம் நடந்தது, என் தட்டில் என்ன உணவு இருக்கணும்னு யார் சொல்கிறதுலாம் கேள்வி கேட்டாங்க. ஆனால் நான் கேட்காமலேயே என் மீது அலால் உணவு திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைமுகமாக நடந்து வருகிறத பார்க்குறோம். பல இடங்களில் அலால் செய்யாத உணவை நாங்கள் எதிர்ப்போம், நீ ஏன் உன் ஹோட்டலில் அப்படி வைக்கலை அப்படின்னு இஸ்லாமியர்கள் இந்து கடைகளில் போய் பிரச்சாரம் பண்ண விஷயத்தையும் பார்க்குறோம். மாத்தூர் என்ற இடத்துல வந்து பிறகு நாங்கள் ஜட்கா மாமிசம்தான் பயன்படுத்துவோங்கிற ஒரு போராட்டம் பெரிய அளவிலே முன்னெடுத்த அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். அலால் சர்டிஃபிகேஷனை வைத்து அது வந்து ஃபுட்டு ஜிகாத், ஒவ்வொரு ஜிகாத் இருக்குது, இது வந்து ஃபுட்டு ஜிகாத். ஏன்னா அலால் சர்டிஃபிகேஷன், அந்த போலியான அலால் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் 4 பேரை இப்போது சமீபத்தில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க அலால் சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் விற்க முடியுங்கிற ஒரு தொழில் செய்ய முடியும், வர்த்தகம் செய்ய முடியும், எக்ஸ்போர்ட் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அதில் ஃபேக்காக, ஏன்னா நீங்கள் அலால் சர்டிஃபிகேஷன் வாங்கணுன்னாலே அங்கே வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியராக அப்பாயின் பண்ணி ஆகணும், அவர் தான் அந்த துவா பண்ணி அதை அறுக்கிற அந்த வேலையை செய்ய முடியும். அப்படின்னா நீ உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அந்த அலால் சர்டிஃபிகேஷன் வாங்கிறதுக்காகவே ஒரு இஸ்லாமியரை நீங்கள் அப்பாயின் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படி மறைமுகமாக இஸ்லாமிய படையெடுப்பு ஏதோ சண்டை போட்டுட்டுலாம் வருவாங்க. அந்த காலத்தில் வந்து முகலாயர்கள் பெரிய படையெடுப்புலாம் வந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம், வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் இப்பொழுது சத்தம் போடாமல் உங்கள் வாய் வழியாகனா பிரியாணி வழியாக ஒரு படையெடுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை புரியாமல் நம்ம ஆட்களும், அதாவது இது நான் அதோ மாமிச உணவுக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் அந்த ஃபுட் கல்ச்சர், அதை நாம் இங்கே என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்,
கறிக்குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம், மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம், மாமிச உணவு நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தவங்க தானே, சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அவங்க செய்யக்கூடிய அந்த அரோமான்னு சொல்கிறாங்க, அந்த 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 ஸ்மெல், அவங்க செய்யக்கூடிய அந்த ஆட்டுக்கால் இது பண்ணி சாப்பிட்றதாக இருக்கட்டும், கோழி கறி வச்சு அவங்க சாப்பிட்றதாக இருக்கட்டும், அது படையல் கொடுத்துட்டு சாப்பிட்றதாக இருக்கட்டும், செட்டிநாடு பக்கத்தில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளேவரில் அவங்க பண்ணக்கூடிய மாமிச உணவு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நமக்கு ஸ்பெஷல் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் விட்டு ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணின்னு பொழுது புதுசாக ஒரு கல்ட் ஒரு ஃபுட்டு இதை கொண்டு வராங்க. இங்கே தமிழகத்திலே மிகவும் நன்கு அறியப்பட்ட ஒரு ஃபுட் செஃப், இப்போ நிறையா ரியாலிட்டி ஷோலெலாம் வரக்கூடிய நம்ம பார்த்துருப்போம், பட் அப்படிங்கிறவர், அவர் சொல்கிறது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன், ஹைப்பர் ஒரு இது கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டுங்கிறது பிரியாணி, ஆனால் ரொம்ப லோ லெவலில் இது வந்து இதெல்லாம் ஒரு ஃபுட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து தயிர் சாதத்தை. ஆனால் உடம்புக்கு வந்து தயிர் சாதம் தான் நல்லது. ஆனால் இயற்கையிலே இருக்கிற இந்த ஈகோலை அப்படின்னு, அதாவது நன்மை செய்யும் பாக்டீரியாவை இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணக்கூடியது, வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது தயிர் சாதம். ஆனால் பிரியாணி அப்படி இல்லை, ஆனால் அதை வந்து ஒரு ஹைப்பர் ஃபுட்டாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்க அந்த விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட தாக்கத்தை நம் மீது இந்த உணவு ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே ஆம்பூரில் இதேமாரி ஆம்பூர் பிரியாணி திருவிழா பண்ணாங்க, அதுக்கு பிறகு அதில் மாட்டுக்கிறைச்சி வைக்க வேண்டும்னு வேற ஒரு குரூப்பை பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் பன்றிக்கறி வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு இந்து அமைப்பினர் கேட்ட உடனே அந்த பிரியாணி அந்த திட்டமே கைவிடப்பட்டது, அந்த உணவு திருவிழா கைவிடப்பட்டது தமிழ்நாட்டில். அவே தேவையில்லாத வேலைகளை செய்ய வேண்டாம், இந்த செக்குலர் பேசக்கூடிய, அதாவது மத அரசியலுக்கு மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு மத ரீதியாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் திமுக போன்ற கட்சிகள் தான் இதை புரிஞ்சுக்கணும், தேவையில்லாமல் இந்த விவகாரத்தில் ஈடுபடாதீர்கள், பிறகு அதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் பாருங்கள், இஸ்லாமியர்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது.